வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொங்கல் வரதுனால வீடை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணலான்ட்ருக்கேன். டெய்லி காலையில் வாக்கிங் போவேன். இங்கே குவைத்தில் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி 8 மணிக்கு தான் வாக்கிங் போகிறேன். இப்போது வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போதே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்சை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கையை மட்டும் கழுவிட்டு க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா குளிக்க போகிறேன். இங்கே குவைத்தில் இட்லி அரிசி கிடைக்கல, அதனால் நான் சாப்பாட்டு அரிசியை ஊர்லேருந்து கொண்டு வந்ததை வச்சு ஊற வச்சு தோசைக்கு போட்டிருக்கேன். அந்த மாவில் தான் இப்போ தோசை செய்கிறேன். தோசை நல்லா தான் வருது, ஆனால் செவக்க மாட்டுது. டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு இட்லி ரைஸ் கிடைக்கலன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி சாப்பாட்டு அரிசியில் வேணாலும் நம்ம தோசைக்கு அரைச்சிக்கலாம். அதே சேம் மெஷர்மெண்ட்டு தான். நேற்று வச்ச வெண்டைக்காய் சாம்பார் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு தான் இப்போ நான் தோசை சாப்பிட போகிறேன். வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க வெளியில் போனதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற கொஞ்சம் டைமில் எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டோ இல்லை கொரியன் சீரீஸோ டிவியில் பார்த்துக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஏதோ எனக்குன்னு இருக்கிற கொஞ்சம் டைம். நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும் போது உங்களுக்குன்னு டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது 10:10 ஆச்சு. நான் காலையில் வாக்கிங் போகும்போதே மட்டனை எடுத்து தண்ணியில் போட்டு போயிருந்தேன். அதை எடுத்து இப்போ மட்டன் குருமா வைக்க போகிறேன். மட்டன் குருமா செய்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய் தாளித்து, நான் ஏற்கனவே இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சோம்பு, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரைச்ச மசாலாவை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து வதக்கி அப்புறம் கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்து அதையும் 2 வதக்கி தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் 4-5 விசில் வச்சா ரொம்ப சீக்கிரத்துல மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக வேணும்னா நம்ம இந்த மசாலா கூட கசகசா வச்சு அரைச்சிக்கலாம். இங்கே குவைத்தில் கசகசா கிடைக்காது, அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி மசாலா வச்சு தான் மட்டன் குருமா செய்வேன். இன்றைக்கி நமக்கு க்ளீனிங் வேலை இருக்கிறதுனால நான் வெறும் மட்டன் குருமாவும் ரைஸும் மட்டும்தான் செய்ய போகிறேன். நைட்டுக்கும் இந்த மட்டன் குருமாவையே வச்சுக்கிட்டு தோசை போட்டுக்கலான்ட்டு இருக்கேன். இங்கே பக்கத்தில் இன்னொரு அடுப்புலையே நான் சாதமும் வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரைண்டர் இருக்க ஏரியாவை க்ளீன் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம். நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவும் ஸ்பெஷல் லிக்விட்லாம் தயாரிக்கலை. இது நம்ம பாத்திரம் கழுவுகிற டிஷ்வாஷ் லிக்விடு தான். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து இதை வச்சு தான் நான் தொடச்சி எடுக்க போகிறேன். இதை மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா இதை புழிஞ்சிட்டு நம்மக்கிட்ட இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தொடச்சி விட்டுக்க போகிறேன். என்கிட்ட இருக்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே 18-15 வருஷமாக வச்சுருக்கேன். இந்த சாண்ட்விச் மேக்கர் கூட நான் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு குவைத்துக்கு வந்தப்போ ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தது. நம்ம ஸ்பாஞ்சு வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஈரத் துணியை வச்சு இதை நல்லா தொடச்சி விட்டுடலாம். அப்புறம் ஒரு காஞ்ச துணி வச்சு நல்லா இதை தொடச்சி விட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இது கேக் மிக்சர், இது வாங்கி 7 வருஷம் இருக்கும். ஏ
எல்லாத்தையுமே நம்ம சோப்பில் நினச்சி துடைச்சிட்டு அப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சி அதுக்கப்புறம் காஞ்ச துணியால் நல்லா எல்லா இடத்தையும் துடைச்சி விட்டோன்னா நல்லா ட்ரை ஆகிடும். நான் என்கிட்ட இருக்க எல்லா திங்ஸையுமே மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவேன், அதனால் அழுக்கு அதிகமாக இருக்காது. எனக்கு எப்போவுமே பார்க்குறதுக்கு எல்லாமே பளிச்சுன்னு இருக்கணும், அதனால் மேக்ஸிமம் நான் எல்லா திங்ஸுமே ஒயிட் கலரில் இருக்க மாதிரி தான் வாங்குவேன். அப்போ தான் ஏதாவது அழுக்கானா கூட நமக்கும் க்ளீன் பண்ணணும்னு தோணும். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் துடைச்சி வச்சோன்னா பார்க்க எப்போவுமே புதுசாக இருக்க மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். எங்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப பழைய பொருள் இந்த மிக்சியும் கிரைண்டரும் தான். இந்த மிக்சியும் கிரைண்டரும் எனக்கு கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு சீதனமாக கொடுத்தது. 18 வருஷம் ஆகுது இதை வாங்கி. இந்த மிக்சி ரொம்ப பழசாயிட்டதுனால இதுலேருந்து கொர்றனு ஒரு சவுண்டு வரும். அரைக்கிற வரைக்கும் அரைக்கட்டும்னு தூக்கி போட மனசு வராமல் வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம மிக்சியை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு பாத்திரம் கழுவுற லிக்யூடில் தொட்டு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டு அப்புறம் துடைச்சி விட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். மிக்சியை இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை துடைச்சி விட்டுருவேன். நான் ஃபஸ்ட் டைம் 2006 குவைத்துக்கு வரும்போது இந்த கிரைண்டரும் மிக்சியும் எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த கிரைண்டரில் உளுந்து வடைக்க அரைக்கும் போது சிக்கிக்கிட்டு நின்றுக்கும், அப்பப்போ கையால் தள்ளி விடுற மாதிரி இருக்கும். நான் டிசம்பர் மந்தில் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரு தடவை இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன் பாருங்கள், அப்பவும் எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்குன்னு. இங்கே குவைத்தில் நிறைய தூசி படியும், எப்படி தான் தூசி வருதுன்னே தெரியாது. எல்லா டோரும் க்ளோஸில் தான் இருக்கும், இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அழுக்கு படியும். இந்த வீட்டில் இந்த இடம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க, ஆனால் நாங்கள் வாஷிங் மிஷினை பாத்ரூமில் வச்சுட்டோம். இந்த இடம் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லாப் போட்டு இங்கே கிரைண்டர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். மேலே ஒரு ஸ்லாப் போட்டு அங்கே கழுவி வைக்கிற பாத்திரத்தை வைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டோம். இந்த டோஸ்டர் ஏதோ ஒரு பாத்திரம் வாங்கிறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இது வாங்கியும் ஒரு 15 வருஷம் இருக்கும். ஆனால் இது அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து வெஜிடபிள் சாப்பர், இதானே எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. இதில் வந்து பீட்ரூட், கேரட், பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. இதை வாங்கி ஒரு 7-8 வருஷம் இருக்கும். இதோ இதுதான் இதோட ஜாரு, இது வந்து பிளேடு, இதில் தான் நம்ம வெஜிடபிளை கட் பண்ணி போடணும். இதில் வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சாப் ஆகி அதில் கலெக்ட் ஆகிடும். இதில் நம்ம காயை போட்டு இந்த மூடியை வச்சு நல்லா டைட்டாக மூடிட்டு இது மேலே இந்த மோட்டாரை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு சாப் ஆகிடும். இது வந்து கரண்டில் தான் ஒர்க் ஆகும். இப்போ அடுத்து நம்ம மைக்ரோவேவை க்ளீன் பண்ணிடலாம். இது மேலே தான் இந்த மிக்சி அந்த டோஸ்டர்லாம் வைக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா துடைச்சி விட்டுருவோம். இங்கே குவைத்தில் பொதுவாக கிச்சன்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். நான் முன்னாடி இந்த வீடு ஒருத்தவங்க போனால் இன்னொருத்தவங்க வர முடியாது அந்தளவுக்கு ரொம்ப குட்டியாக இருந்தது. இந்த வீட்டு கிச்சன் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் இங்கே நாங்கள் நிறைய தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டோம். எதெல்லாம் யூஸ் ஆகுதோ அதை மட்டும்தான் வச்சுக்குவோம். இந்த இடம் மைக்ரோவேவ்க்கு பின்னாடி உள்ள இடம், இங்கேயும் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, இதையும் நல்லா துடைச்சி விட்டுருவோம். அப்புறம் பேக் சைடு சைட்லலாம் துடைச்சி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் தள்ளி விட்டேன். அப்புறம் நம்ம எடுத்து அங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் காஞ்சிருச்சு, அதை கொண்டு வந்து நம்ம இங்கே அடுக்கி வச்சிடலாம். அடுத்தது இங்கே அடுப்பு மேடைக்கிட்ட இருக்க டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறேன். இன்றைக்கி கிச்சன் கழுவுறதுக்கு டைம் இல்லை, நாளைக்கு தான் கிச்சனெல்லாம் வாஷ் பண்ண போகிறேன். இது வெங்காயம் வைக்கிற ட்ரே, இது ஐக்கியாவில் வாங்கினது. இதை க்ளீன் பண்ணி இதில் பேப்பர் போட்டு மேலே இருக்க ட்ரேயில் வெங்காயம் வச்சுட்டேன், கீழே பூண்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன்.
வாங்க, நம்ம வீட்டு கிச்சன் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். இங்கே குவைத்தில் பாத்திரம் கழுவுற சிங்க்கு கிட்டே இருக்க கபோர்ட் மட்டும்தான் அவங்க போட்டு கொடுப்பாங்க. இங்கே அடுப்பு வச்சுருக்க மேடை கபோர்டெல்லாம் நாங்கள் வாங்கினது. இங்கே ஜன்னல்கிட்ட அடுப்பு வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஜன்னல் பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால அங்கே ஒரு அலுமினியம் ஷீட் வச்சுருக்கேன். இந்த அடுப்புக்கு பக்கத்துலேயே டஸ்ட்பின் வச்சுருக்கேன். இந்த இடத்துல அவன் வச்சு அங்கே மிக்சி, அப்புறம் அந்த ப்ரெட் டோஸ்டர்லாம் வச்சுருக்கேன். இது கூல்பெக்ஸ் வாட்டரு. நம்ம ஊரில் அக்வா கார்ட் மாதிரி குவைத்தில் வந்து கூல்பெக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஐக்கியாவில் வாங்கின அந்த கப்பு மாற்றுறதுக்கு உள்ள அந்த ஹேங்கர் இருக்குது. இதுவும் ஐக்கியாவில் வாங்கின கேரி பேக் ஹோல்டர். இந்த கேரி பேக் ஹோல்டர் வாங்கியும் 10 வருஷம் ஆகுது. இது நம்மளோட சாம்சங் ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி 18 வருஷம் ஆகுது. நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் இந்த ஃப்ரிட்ஜும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 2006 குவைத்துக்கு வரும்போது ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜை இங்கே தான் பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிச்சனை தான் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. திரும்ப நாளைக்கு வந்து நான் வீடு மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். நாளைக்கு ஃப்ரைடே எல்லாருக்கும் லீவ் இருக்கிறதுனால ஹஸ்பண்டும் பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ மணி 1:30 ஆயிடுச்சு. பசங்களாம் இப்போ ஸ்கூல்லேருந்து லஞ்சுக்கு வந்துடுவாங்க. பசங்க வரத்துக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு அடுத்தது நான் பசங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தர்ஷி அண்ட் ஃபேமிலி. பை பை. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.